விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் கிடையாதுங்க நம்ம எல்லாருக்குமே இந்த பழத்தை பற்றி ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டில் வந்து பட்டுப்புழு வளர்க்கணும் அப்படின்னா அதோடய முக்கிய உணவே பார்த்திங்கன்னா இந்த மல்பெரி செடியோட இலைகள் தான் ஸோ அதனால் நமக்கு எல்லாருக்குமே அந்த மல்பெரி செடிகளை பற்றி தெரியும் ஆனாலும் என்னென்னா நம்ம அதில் ஒரு பழம் வந்து சூப்பராக வந்து காய்க்கும் அந்த பழங்கள்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க கண்டிப்பாக அந்த பழத்தை சாப்பிட்டவங்க அந்த செடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கண்டிப்பாக வந்து வளர்த்துருப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட மல்பெரி தான் ஆனால் மல்பெரி நம்ம சார்மலாக வந்து இந்த பட்டுப்புழுக்காக வளர்ப்பாங்கள்ல அந்த மல்பெரி பற்றி பார்க்கல அந்த மல்பெரியிலே ஏகப்பட்டது ரேட் இருக்குங்க அது இன்னும் என்ன சொல்லுவோம்னா அந்த பழமே வந்து குட்ட பழமாக இருக்கும் நல்லா உருண்டையாக வந்து கருப்பு வெள்ளை ஒரு சிகப்பு அந்த நிறங்களில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோட்டத்துக்குள்ளே வளர்ப்பாங்க அதனால் நீங்கள் அந்த செடியை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணலான்னா போய் அந்த குச்சியை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வந்து வச்சிங்க அப்படினாலே நீங்கள் வந்து வளர்த்தரலாம் ஸோ வந்து இது இதுக்குன்னு போய் நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செடிகளை வாங்குறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னா மட்டும் உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரிஸில் வந்து வாங்க ஸோ மல்பெரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டேன்ல புதுசுனா ஒன்றும் கிடையாதுங்க நம்ம மல்பெரி வந்து காய்க்கிறது வந்து அதில் எல்லாமே சின்ன சின்ன பழங்கள் வந்து காய்க்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாங் மல்பெரி அதாவது என்னென்னா பழங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த்தாக வரும்னா பாருங்களேன் ஸோ அது வந்து நம்மளோட நிலத்தோட தன்மை கிளைமேட்டு அதெல்லாம் பொறுத்து அதனால் சராசரியாகவே இந்த பழத்தை பொறுத்தவரை ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்து வரும் நல்ல லென்த்தாக வரும் இதுவும் பார்த்திங்கன்னா கலர் வந்து சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குது இப்போவும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து லைட்டாக மாறுது அப்படின்றாங்க பரவாயில்ல என்னன்னா நல்லா பழுத்ததுக்கப்புறம் நல்லா கரிஞ்சு வைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் நார்மலாக அந்த பச்சையெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது என்னென்ன ஒரு புளிச்சிக்கிட்டு இருக்கும் பட் அதுவே ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இதை தாவரியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோரஸ் மேக்ரூரா அதாவது இந்த மோரஸ் அப்படின்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மல இது மல்பெரியை தான் சொல்லுவாங்க மோரஸ் மேக்ரூரா அப்படின்றது இந்த லாங் மல்பெரியை வந்து குறிக்கும் தமிழ் என்ன சொல்லுவோம்னா முசுக்கொட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது வந்து மொரேசியே அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை முக்கியமாக வேறு நிறையா பேரில் சொல்லுவாங்க எப்படின்னா கிங் ஒயிட் மல்பெரி தீபத்திய மல்பெரி அப்புறம் லாங் மல்பெரி அப்படின்ற பரவாயில்ல சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஹிமாலயன் மல்பெரின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இமயமலையில் இருக்கிறனால இதோடய தாயங்கம் பார்த்தோம்னா நம்ம ஆசியா தான் எங்கேனா தீபத்து இமயமலை இந்தோனேஷியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனா நேபாளம் தாய்லாந்து மலேசியா கம்போடியா எல்லா இதுலேயும் பார்க்கலாங்க முக்கியமாக மலைக்காடுகளுக்கு சொந்தமானது இப்போவும் தாய்லாந்தில் வந்து காடுகளை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்து சில மரங்கள்லாம் வளர்ப்பாங்கள்ல அதில் இந்த நா லாங் மல்பெரியும் ஒரு ரொம்ப முக்கியமானது இந்த மரத்தை பொறுத்தவரை தாய்லாந்தில் பதிவு பண்ணது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு மீட்ரு கிட்டத்தட்ட நூறு அடி உள்ள மரமே வந்து பதிவாயிருக்கு ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக வளரும்னு ஆனால் நம்ம ஊரில் சராசரியாக இதை நீங்கள் தோட்டத்திலே வளர்க்கலாம் தோட்டத்திலே உங்களுக்கு பலன் கொடுக்கும் நம்ம ஊரில் சராசரியாக பார்க்குறப்ப ஒரு ஏழு மீட்டர்லேருந்து இருபது மீட்ரு வந்து நல்லா பெரிய மரமாக வளரும் ஆனால் மல்பெரியோட பயன்களே வந்து என்னென்னா அந்த இலைகளை கட் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் வளர்க்குறது அதனாலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா குட்ட செடிகளாக தான் அப்படியே என்ன பண்ணுவோம் நம்ம கவாத்து பண்ணி கவாத்து பண்ணி வளர்ப்போம் நான் சொன்ன அந்த குட்டை மல்பெரி இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறையா ரகங்கள் இருக்குது அதில் நிறையா தாவவியல் ரீதியாக மாறுபடும் ஸோ நம்ம வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கலாம் இந்த ஹிமாலயன் மல்பரியை பொறுத்தவரை டேஸ்ட்டும் இதே மாதிரி தாங்க பெருசெல்லாம் கிடையாது நல்ல லென்த்தாக இருக்கும் இந்த செடியை பொறுத்தவரை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இது இதோடய செடிகள் வந்து நிறைய இடங்களில் கிடைக்க வந்து வாய்ப்பு குறைவு அப்படியே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து குச்சியை உச்சி உடச்சி வந்து என்ன பண்ணுங்கள் நடவு பண்ணிவிட்டு கரெக்டாக மழைக்காலங்களை கரெக்டாக நல்லா ரெண்டு மூணு குச்சியை உடச்சி நடவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ விதைகள் மூலமாக அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படினா பழங்கள் உதிர்ந்து கீழே விழுந்து நாற்றுகள் உருவாச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே எடுத்து இது பண்ணலாம் ஸோ இதில் வந்து நார்மலாக இந்த பழச்சாரை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே வந்து பழங்களை பிரிங்கி சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாக வந்து சாப்பிட்லாம் இதில் சில டானிக்கெலாம் தயாரிப்பாங்க எதுக்காக ஆனால் நம்ம தொண்டலில் வந்து எதாவது புண்ணு எரிச்சல் அப்படின்றப்ப பயன்படுத்துவாங்க அதே நேரத்தில் இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா இதுலேயும் வந்து சில என்னென்னா நம்ம ஆக்சுவலாக மல்பெரியில் பட்டுப்புழு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு துணி கொடுக்கும் இதில் இருக்க நார் அந்த பட்டையை உரிச்சு நார் எடுத்தும் சில துணிகள்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பழைய காலம் அதே மாதிரி இந்த பட்டையில் இருக்க தேநீர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் மாதிரி நோய்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பயமுறுத்திட்டு வராங்க ஸோ இதெல்லாம் வந்து பூர்வீக மருத்துவத்தில் இருக்கிறது ஆனாலும் பெருசாக யாருமே என்ன பண்ணுறது இல்லைனா ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன்னா பூர்வீக மருத்துவம் அப்படினால இப்போலாம் நிறைய பேருக்கு என்ன ஆகி போச்சு அப்படியே கைவிட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம் முக்கியமாக அந்த வெட்டுக்காயம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் இந்த பட்டச்சாரம் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இதில் சில பூர்வீகம் மட்டும்தான் நம்ம இதில் வந்து இப்போ வந்து யாருமே என்ன பண்ணுறது இல்லைனா வெட்டுக்காயங்களுக்கு இயற்கை முறையில் பண்ணுறது கிடையாது பட் நீங்கள் வந்து பழைய காட்டிலாம் பார்த்துருப்பீங்க காப்பி பவுட்ரை வச்சு அமுத்துவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டுக்காயங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் என்ன சொல்லுவோம்னா இலமலைச்சின்னு ஒரு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இலைகள்லாம் வந்து நிறைய என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம் பட் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறது இல்லை யாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான தாவரங்களில் முக்கியமான தாவரங்கள் சில இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கண்டிப்பாக இந்த மல்பெரியும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் அதேமாரி உங்களுக்கு வந்து இதுக்கு சீசன்லாம் கிடையாது சில இதில் சீசன் இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க கூட என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு கொண்டு வரலாம் முக்கியமான சீசன் அப்படின்ப்ப இந்த கரெக்டாக காலத்தில் உங்களுக்கு பூக்கள் பூத்து மழை கால கரெக்டாக வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஸோ அருமையான பழங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லாங் மல்பெரி அப்படின்ற பழத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விவசாயம் நீங்கள் இருக்கீங்க வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் அதேமாதிரி நாற்றுகள் வேணும் அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நர்சரிஸில் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படி வேறு எங்கேயும் இல்லை உங்களுக்கு கொரியரில் வேணும் அப்படின்னா நான் கிரீன்லாண்ட் நர்சரியோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருங்க ஸோ அவங்ககிட்ட வந்து லாங் மல்பெரியோட அது அவைலபிளாக இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்